Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோல நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற கிரைண்டர் ரொம்ப நாளைக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறதுக்கான சில டிப்ஸ் தான் நான் இதல சொல்லிருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும். பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் இல்லனா ஐஸ் கியூப் தான் நம்ம வந்து மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணனும். இந்த ஐஸ் வாட்டர் யூஸ் பண்றதனால கிரைண்டரும் சூடாகாம இருக்கும், மாவும் சூடாகாம இருக்கும். அரிசி ஊற வைக்கும் போதே நாம வந்து மறக்காம ஒரு கப்ல ஃப்ரீசர்ல தண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏனா கிரைண்டரோட மெயின்டனன்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். செகண்ட் டிப், ரைஸ் வந்து மினிமம் 5 ஹவர்ஸ் காவது நல்லா ஊறி இருக்கணும். அப்பதான் வந்து சீக்கிரமா மாவு வந்து மசியும், கிரைண்டரும் சூடாகாம இருக்கும், கல்லும் வந்து எந்த டேமேஜும் ஆகாம இருக்கும். அடுத்த டிப் பாத்தீங்கன்னா கிரைண்டர்னுடைய கெபாசிட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரைஸ் போடணும். 2 லிட்டர் கெபாசிட்டி உள்ள கிரைண்டர்னா 1.5 ல இருந்து 1.5 kg வரைக்கும் நம்ம ரைஸ் போடலாம். அதை விட அதிகமா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படினா கிரைண்டர்னுடைய மோட்டரும் காயில் எல்லாமே வந்து ரிப்பேர் ஆகறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டிப், நான் எப்போதுமே கிரைண்டர்ல டைரக்டா உலந்து போட மாட்டேன். மிக்ஸில போட்டு ஒரு 40% வந்து மசிச்சிட்டு அதுக்கு அப்புறமா நான் கிரைண்டர்ல போடுவேன். இந்த மாதிரி போடறனால டைம் அதிகமா கன்சூம் பண்ணாம இருக்கும். அதே மாதிரி கிரைண்டரும் மாவும் சூடாகறதையும் நம்மால வந்து 100% அவாய்ட் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி உலந்து வெந்தயம் ரெண்டுமே நான் வந்து மிக்ஸி ஜார்ல தான் போடுவேன். போட்டுட்டு அதுலயே கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு மசிச்சிட்டு அதுக்கு அப்புறமா நான் வந்து கிரைண்டர்ல போட்டுக்குவேன். நெக்ஸ்ட் டிப், நாம எப்பவுமே கிரைண்டரை வெறுமனே ஆன் பண்ண கூடாது. நாம என்ன அரைக்க போறோமோ அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உள்ள போட்டுட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கிரைண்டரை ஆன் பண்ணணும். வெறுமனே ஆன் பண்ணோம்னா கல்லு வந்து சீக்கிரமாவே தேஞ்சிரும். அந்த மாதிரி தேஞ்சிட்டதுனா ஆட்டோமேட்டிக்கா அது அரைக்கிற டைம் அதிகமாயிட்டு மாவும் கிரைண்டர் எல்லாமே வந்து சூடாகும். நெக்ஸ்ட் டிப், இந்த மாதிரி ஐஸ் கியூபே வந்து நம்ம டைரக்டா உளுந்து மாவுலையும் அரிசி மாவுலையுமே நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுறதுனால மாவு மசிச்சு எடுக்கிற வரைக்குமே வந்து ஹீட் ஆகாம சில்லுன்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால நமக்கு வந்து டைம் வந்து எனக்கு வந்து ஒரு 15 to 17 minutes தான் வந்து இந்த உளுந்து அரைக்கிறதுக்கு ஆச்சு. நான் இதில் வந்து 1.5 டம்ளர் வந்து உளுந்து போட்டிருக்கேன். ரைஸ் பாருங்கள், நான் வந்து இந்த அளவு தான் நான் போடுவேன். மேக்ஸிமமே வந்து 1.5 kg வரைக்கும் தான் நான் போடுவேன். இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள கிரைண்டர். இது அதிகமாக நம்ம போடும்போது அது ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அப்போ என்னாகும்னா மோட்டரும் காயிலும் வந்து சீக்கிரமாக வந்து ரிப்பேராக இருக்கும், சான்சஸ் நிறையா இருக்குது. அரிசி மாவு அரைக்கிறதுக்கும் நான் வந்து அந்த ஐஸ் கியூப் தான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு அடுத்த மெயின் டிப் என்னென்னா, நம்ம எப்போதுமே முடிஞ்சதுக்கு அப்புறமே ப்ளக்கை வந்து அந்த பாயிண்ட்லேருந்து கலட்டிட்டு தனியாக தான் நம்ம வைக்கணும். அதிலே சொருகி வச்சுருக்கக்கூடாது. அப்புறம் ஃபுல்லாக எல்லாமே ட்ரையாகிற மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கிரைண்டர் அதில் வைக்கணும். இந்த கல் எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமே தான் நம்ம உள்ளே வைக்கணும். நீங்கள் கூட ஒன் டைம் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.